இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழும் சரஸ்வதியும் எபிசோடில் நம்ம ஏற்கனவே கெஸ் பண்ணியிருந்த மாதிரி தமிழ் வீட்டு கல்யாணத்தில் சரஸ்வதியை வந்து இவர் வெளியில் துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நகை வந்து சரஸ்வதி பையில் இருக்க மாதிரி வச்சுட்டாங்க. அதை வந்து பிளான் பண்ணி எல்லாரையும் வந்து சர்ச் பண்ணுற மாதிரி தேடி எடுத்து பாருங்கள், அவள் பேக்கில் தான் இருக்கும்ன்ற மாதிரி ட்ராமா பண்ணுறாங்க. இதெல்லாம் நோட் பண்ணிகிட்டு இருந்த தமிழ் வந்துட்டு இவங்களே வச்சுட்டு இவங்களே எடுக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து ஆதாரம் இருக்க மாதிரி சொல்லி நான் அப்படியே நோட் பண்ணிகிட்டே இருக்கேன், நான் அப்படியே பேசி எப்படியாவது வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நமச்சிக்கிட்ட. நமச்சியும் அதே மாதிரி, என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்குது, இது வந்து சரஸ்வதியை வந்து வேணும்னே மாட்டி விடுறதுக்காக செஞ்ச விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உடனே இந்த மாதிரிலாம் சும்மா சொல்லிகிட்டு இருக்காதெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது அப்படின்னு சந்திரகலா சொல்கிறாங்க. இல்லை மேடம் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அந்த வேலை பார்க்குற அம்மா வந்துட்டு பயத்தில் அப்படியே நழுவி வெளியில் வந்துட்டாங்க. வெளில வந்தோன்னா தமிழ் வந்துட்டு, என்ன நீங்கள் தானே எடுத்தீங்க, அதனால தான் பயந்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அவங்க உடனே ஆமான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சரஸ்வதியை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறதுக்காக தான் யாரோ பண்ணியிருக்காங்க, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு கூட்டத்தெல்லாம் கலைச்சி விட்டுட்டு தமிழ் வந்துட்டு அவங்க கோதையோட காதில் வந்து சொல்கிறாங்க, இதை பண்ணதெல்லாம் சந்திரகலா தான், இந்த மாதிரி சரஸ்வதியை வெளில துரத்துறதுக்காக பண்ணியிருக்காங்க, கூட்டத்தில் சொல்ல வேணாம், தனியாக கூப்பிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. உடனே கோதையும் வந்துட்டு உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி ரூம்குள்ளே போயிட்டு கோதை அப்புறம் கலா சந்திரகலா அப்புறம் நடேசன் சரஸ்வதியும் இருந்தாங்க. இது எங்கள் வீட்டு பொண்ணு, எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காங்க, இவங்களை நீங்கள் அவமானப்படுத்துகிற அளவுக்கு அந்த பொண்ணு என்ன பெருசாக தப்பு பண்ணிட்டா, உங்களை வந்து லிஃப்டில் வர்றப்போ உங்களை நிறுத்த வச்சது ஒரு குத்தமா, உங்கள் மேலே தெரியாமல் காஃபி கொட்டினது அது ஒரு பெரிய குத்தம்னு, இந்த மாதிரி திருட்டு பிழி போட்டு வெளில துரத்தணும்னு நினைக்கிறீங்களே தான் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி சந்திரகலாவுக்கு பயங்கரமாக ஒரு ரைடு விட்டாங்க கோதை. எப்படிலாம் வந்து கோதை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சந்திரகலா பிளான்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் பிளானே இல்லாமல் அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகி பயங்கரமாக அசிங்கப்பட்டு எதையுமே வாயே திறக்க முடியாமல் இருந்தாங்க. இன்றைக்கி எபிசோடு ஃபுல்லாகவே அவங்க எதுவுமே திறக்காமல் இந்த மாதிரி கோதை சொல்லி சொல்லியே அவங்க குத்தி காட்டி பேசினாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மன்னிச்சாச்சு, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் மகளோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோதை போயிட்டாங்க. சந்திரகலானால இதை ஏற்றுக்கவே முடியல, அப்படியே கோவத்தோடு நிற்கிறாங்க. அதோட இந்த எபிசோடும் முடிஞ்சுது. நீங்கள் இந்த எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.